அவங்கவங்க உணர்வுகளை அவங்கவங்களே உணர்ந்து கொள்றதுக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இந்த உணர்வுகளை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இந்த உணர்வுகளை மதிக்கிறதுங்கிறது உங்களை மட்டுமே சார்ந்தது கிடையாது. உங்க முன்னாடி இருக்கிறவங்களும் மனசால ஒத்துக்கிறது தான் முக்கியம். இதை நீங்க உணர்ந்துட்டீங்க வச்சுங்களேன், உயர்ந்தவர்கள் வரிசையில உங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான இடம் கண்டிப்பா கிடைச்சிடும். முதல்ல உங்க உணர்வுகள் மட்டுமே உண்மை அப்படிங்கிற இந்த சுய மதிப்பீட்டை விட்டு கொஞ்சம் வெளியேறுங்க. மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு உங்களுடைய அங்கீகாரம் அவசியமே இல்லை, உங்க ஆதரவும் தேவையில்லை, உங்க பச்சாதாபமும் வேண்டாம். இப்படி எதுவுமே அதுக்கு தேவைப்படாது. அவங்கவங்க உணர்வுகளை அவங்கவங்களே உணர்ந்து கொள்றதுக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? மௌனம் காக்கிறதே மகத்தானது. மொத்தத்தில் ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சுக்கோங்க, அவங்களுடைய உணர்வுகளை அவரவர்களே கண்டிப்பா அனுபவித்துக் கொள்ளட்டும். இதுக்கு உங்களுடைய துணை இருந்தால் மட்டுமே போதும், வேறு எதுவுமே எப்பவுமே தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. இதை விட்டுட்டு பிறருடைய உணர்வுகளை அலசுறது, குறைபட்டுக்கிறது, சந்தேகப்படுறது, பொய் புகழ்ச்சியா சொல்றது, புறம் பேசுறது, உதாசீனம் செய்யறது, இப்படி இதெல்லாம் வரிசைப்படுத்திய அத்தனையுமே தவிர்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. பிறருடைய உணர்வுகளை காயப்படுவதை தடுப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய உணர்வுகளும் பலப்படும். இங்கிருந்து என்ன தெரியுது, உணர்வுகள்னா என்ன அதை உண்மையா தெரிந்து உணர்ந்து இனி எல்லாருமே உயர 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 பறக்கலாமா? நாளை சந்திப்போம்.